வெல்கம் டு அபீஸ் சமையல் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான ஹெல்த்தியான பச்சை சுண்டக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு இரண்டு கப் அளவுக்கு பச்சை சுண்டக்காய் எடுத்துருக்கேங்க இந்த சுண்டக்காயில் இருக்க விதையை வெளியே எடுக்கணுங்க அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன உரலை எடுத்துகிட்டு இரண்டு இல்லனா மூணு சுண்டக்காய் போட்டு இரண்டு தடவை இடிச்சிங்கன்னா இதில் இருக்க எல்லாமே வெளியே வந்துருங்க இப்போ பாருங்கள் எல்லா சுண்டைக்காயுமே இடித்து வச்சுருக்கேன் இப்போ இதில் இரண்டு முறை தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவுனா அதிகப்படியான விதை எல்லாமே வெளியே வந்துருங்க இப்போ பாருங்க அதிகமாக விதை இல்லாமல் சுண்டைக்காய் ரெடியாக இருக்கு அடுத்து ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இருபது தோளு சின்ன வெங்காயம் பதினைந்து பல் தோளுச்ச பூண்டு ஒரு கொத்து கறிவேப்பிலை எட்டு வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க அடுத்து இதில் மூன்று டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இரண்டு நிமிஷத்துலேயே இதுவும் நல்லா வதங்கிடுங்க இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கடைசியாக ஐந்து டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சிருங்க அடுத்து இந்த மசாலாவை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க அடுத்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க இதில் இருபது கொட்டை அளவு புளி இருக்குது இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சுடுதண்ணீர் சேர்த்துட்டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க இப்போ பாருங்கள் புளி நல்லா ஊறியிருக்கு இப்போ இதை கரைச்சிட்டு வடிச்சுக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் மூன்று டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தாளிச்சிருங்க இருபத்தி ஐந்து தோலுரித்த சின்ன வெங்காயம் பதினைந்து பல் தோலுரித்த பூண்டு இரண்டு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க அடுத்து இதில் சின்ன சைஸில் இருக்க இரண்டு தக்காளி பழத்தை பொடியான அறுக்கி சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிடுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி இரண்டுமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கிறேன் அடுப்பை மீடியமில் வச்சுருங்க ஐந்து நிமிடத்துக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ பாருங்கள் சுண்டைக்காய் முக்கால் பதம் நல்லா வெந்திருக்கு அடுத்து இதில் கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசல் அரைச்சி வச்சுருக்க மசாலா மூன்று கப் அளவுக்கு தண்ணீர் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது மூடி வச்சுருங்க பிடிக்காமல் இருக்க அடிக்கடி கலந்து விட்டுருங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணுங்க இப்போ பாருங்க பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு சுண்டைக்காயும் சூப்பராக வெந்திருக்கு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு சூப்பரான பச்சை சுண்டைக்காய் புளி நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் அபீஸ் சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க